Hello students, welcome back to Sathiskumar Education. In the class, we will talk about 7th Standard 2nd Term Max, first chapter, Number System. And the Number System, in the class, we will talk about Fraction and Decimals. Conversion of Fraction to Decimal. One fraction, how to convert decimal? So, conversion of fraction to decimal. Conversion is the conversion of the fraction to decimal. So that's all. It is a fraction. One whole is there. And the whole is 4 equal parts of it. One part is there. This is a fraction. In the fraction, we have decimal. So the fraction form of 1 by 4 is, decimal form of 1 by 4 is 0.25. How did it come? So denominators, we have multiples of 10. 10s, 100s, 1000, 10,000. இந்த மாதிரி வர மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படினா நம்மளால ஈஸியா ஒரு ஃபிராக்ஷன டெசிமலா கன்வர்ட் பண்ண முடியும் ஏன் அப்படினா டெசிமலுக்கான நம்பர் சிஸ்டம் நமக்கு தெரியும் இது டெசிமல் இது நார்மலா 1s 10s 100s வர கூடியது இது நமக்கு தேவையில்ல இப்ப டெசிமல் என்ன வரும் அப்படினா T E N T H S 10th நெக்ஸ்ட் 100th 1000th அப்ப 1 by 10 1 by 100 1 by 1000 அப்ப டினாமினேட்டர் எல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்க 10 100 1000 மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 10 மடங்குகளாக வந்துட்டு இருக்கு அப்ப ஃபிராக்ஷன்ல இருக்கக்கூடிய டினாமினேட்டரை நம்ம 10 மடங்கா மாத்திட்டோம் அப்படினா நமக்கு டெசிமல் ரொம்ப ஈஸி ஓகே இப்போ இந்த 1 by 4 எடுத்துக்குவோம் இங்க 4 இருக்கு எப்ப இது 10 ஆ மாறும் இல்ல 100 ஆ மாறும் எது மாத்தினா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு பாருங்க 10 ஆ மாத்துறது ரொம்ப கஷ்டம் எந்த டேபிள்ல மல்டிப்ளை 10 ஆ வராது ஆனா 100 ஆ மாத்த முடியும் ஏன் அப்படினா 25 ஆல மல்டிப்ளை பண்ணா 425 சார் 100 அப்ப டினாமினேட்டர் 25 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் நம்ம எதால தான் மல்டிப்ளை பண்ணனும் 25 ஆல் மல்டிப்ளை பண்ணனும் சோ 25 அப்ப என்ன வரும் 25/100 னு வந்துரும் ஓகே இப்போ இத நம்ம ஈஸியா டெசிமலுக்கு மாத்த முடியும் எப்படினா 25 100 ஆல் டிவைட் பண்ண போறோம் ரெண்டு ஜீரோ இருக்குனா ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம் அப்ப 25 இருக்குனா ரெண்டு டிஜிட் தள்ளினா இங்க புள்ளி வைப்பீங்க முன்னாடி ஏதே இல்லன்றப்ப ஜீரோ போட்டுக்கீங்க சோ 0.25 அப்ப ஒரு ஃபிராக்ஷனை எப்படி டெசிமலா கன்வர்ட் பண்றது அப்படினா இப்படி தான் கன்வர்ட் பண்ணனும் டினாமினேட்டர் என்னவா மாத்திக்கணும் அப்படினா மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 10 100 1000 10000 இந்த மாதிரி மாத்திட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிற ஃபிராக்ஷனை டெசிமல் டினாமினேட்டர் கன்வர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் டிவைட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதை டெசிமல் ஃபார்மா மாத்தி எழுதிரலாம் சோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த கன்வர்ஷன் ஆஃப் ஃபிராக்ஷன் டு டெசிமல் ஒரு ஃபிராக்ஷன்ல இருக்கறத டெசிமலா மாத்துறது ஓகே சோ உங்களுக்கு எப்படி ஃபிராக்ஷன்ல இருந்து டெசிமலா மாத்துறங்கிறது ஓரளவுக்கு கிளியரான கான்செப்ட் கிடைச்சிருக்கும் சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பாக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் இது ரிலேட்டடா நம்ம 7th ஸ்டாண்டர்ட் 2nd டம் புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம கன்வர்ஷன் ஆஃப் ஃபிராக்ஷன் டு டெசிமல்ஸ் அந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 1.7 Express the following fraction as decimal numbers. கீழ கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஃபிராக்ஷனை டெசிமல் நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணிறத சொல்றாங்க. The first one 3/5. Okay. So given number is 3/5. இத வந்து டெசிமலா எழுதணும். நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் டினாமினேட்டர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 ஆ இருக்கும். 10, 100, 1000, 10000 இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படினு சொல்லிருந்தேன். இல்லடி அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணனும். அப்ப இங்க டினாமினேட்டர் 5 இருக்கு. இந்த 5-அ எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒன்னா 10 ஓ இல்ல 100 ஓ கிடைக்கும் இல்ல 1000 கிடைக்கும் நமக்கு எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வந்து பார்த்தா போதும் அப்ப 5 இருக்குனா 5 2 சார் 10 னு வந்துரும் அப்ப 10 ஏ கிடைச்சிரும் அப்படிங்கறப்ப 5 2 சார் 10 அப்ப டினாமினேட்டர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரை நாம எதால மல்டிப்ளை பண்ணோம் 2 ஆல மல்டிப்ளை பண்றோம் 3 2 சார் 6 சோ 6/10 னு கிடைச்சிருக்கு இது ஒரு ஃபிராக்ஷன் இத டெசிமலா எழுதணும் அப்படினா ஒரு 0 இருக்கு அப்ப டிவைட் பண்ணும்போது 6 ஐ 10 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 0.6 னு கிடைக்கும் அதேதான் ஒரு 0 இருக்குனா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கறீங்க 6 இருக்குனா இங்க புள்ளி வச்சுக்கிறீங்க முன்னாடி அதுல என்ன இப்ப 0 சோ தி ஆன்சர் இஸ் 0.6 தட்ஸ் ஆல் ஒரே ஒரு ஸ்டெப் ஆன்சர் முடிஞ்சது அதே மாதிரி தான் அடுத்த क्वेश्चनும் தி गिवन நம்பர் இஸ் 5/100 ஓகே ரொம்ப பெருசா புக்ல நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருமா அதெல்லாம் தேவையில்லை நமக்கு தேவை அது அப்படியே டெசிமல் எழுதினா போதும் 5/100 இங்க 2 ஜீரோஸ் இருக்கு அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் முன்னாடி வந்து மேல ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு அப்படின்றப்ப நீங்க எப்படி எழுதலாம்னா
இப்படி கூட எழுதிக்கலாம். 05னாலும் ஒன்று தான், 005னாலும் ஒன்று தான், இல்லை 5னாலும் ஒன்று தான். ஸோ இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். அப்போ 2 டிஜி தள்ளினா இந்த இடத்துல புள்ளி வைப்பீங்க, முன்னாடி ஒரு 0. ஸோ 5/100 இஸ் ஈக்குவல் டு 0.05. 2 டிஜிட் 2 0னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0 இல்லை, அப்போ முன்னாடி நம்மளே ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம், எத்தனை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். 2 0ங்கிறப்ப 2 டிஜிட் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல புள்ளி வச்சுருக்கோம். ஸோ த ஆன்சர் இஸ் 0.05. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் 1.7ல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சம் கொடுத்துருந்தாங்க, 3/5 அண்ட் 5/100. இந்த ஃப்ராக்ஷனை நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக எக்ஸாம்பிள் 1.8 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.8, ரைட் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன் ஆஸ் டெசிமல்ஸ். ஸோ திரும்பவும் ஒரு 5 சம் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறோம். தட்ஸ் ஆல். ஓகே. ஃபஸ்ட்டு 1, 2/5 கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதுவோம். 2/5. ஓகே. டினாமினேட்டர் நமக்கு என்ன வரும்னு சொல்லியிருந்தால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10, 10, 100, 1000, 10,000 இந்த மாதிரி வந்ததுனால தான் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். இங்கே என்ன இருக்குன்னா 5 இருக்குது. முன்ன பார்த்தா அதே எக்ஸாம்பிள் மாடல் தான். 5 ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டினாமினேட்டர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 வரும்னா 2 மல்டிப்ளை பண்ணாலே 5 2s are 10 வந்துடும். அப்போ மேலேயும் 2 2 2s are 4. ஸோ 4/10 இருக்குது. அப்போ 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ முன்னாடி புள்ளி வச்சோம்னா 0.4 இருக்கும். அது எப்படி எழுதலான்னா 0.4. ஸோ 2/5 கேன் பி ரிட்டன் ஆஸ் 0.4. தட்ஸ் ஆல். அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சது. ரொம்ப சின்ன சின்னதாக எல்லாமே. அடுத்து 3/4 இதே மாதிரி எழுதுங்க. 3/4 4 எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டினாமினேட்டர் ஒன்றா 10 வரணும், இல்லாட்டி 100 வரணும், இல்லாட்டி 1000 வரணும்னா 10 வரதுக்கு சான்சஸ் இல்லை, பட் 100 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவும் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் பார்த்தா அதே மாடல் தான். 25 மல்டிப்ளை பண்ணால் 4 25s are 100. அப்போ இதையும் 25 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 25s are 75. அப்போ என்னென்னு வந்திருக்குது, 75/100 வந்திருக்கு. இங்கே 2 0s இருக்குன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ என்ன வரும்னா 0.75 வரும். ஸோ 0.75. ஓகே. ஸோ செகண்ட் க்வெஸ்சன் ரொம்ப முடிஞ்சது. அடுத்ததா தேர்ட் க்வெஸ்சன் பார்க்குறோம். த கிவன் நம்பர் இஸ் 9/1000. கீழே 3 0s இருக்குது, மேலே ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் வேணால் எத்தனை டிஜிட்ஸ் வேணாலும் முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ த வேல்யூ டஸ் நாட் சேஞ்ச் பிகாஸ் 9 ஒன்று தான், 09 ஒன்று தான், 009 ஒன்று தான். இப்போ 3 டிஜிட்ஸ் சொல்லி புள்ளி வைக்கணும். 1 2 3னா 1 2 3. அப்போ இந்த இடத்துல புள்ளி வைக்கணும். இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 0.009. ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே ஈஸி, அதில் எல்லாமே கன்வர்ஷன்லாம் ரொம்ப ஈஸி தான் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. அடுத்ததான் 4th க்வெஸ்சன். த கிவன் நம்பர் இஸ் 1/50. 1/50 நமக்கு டினாமினேட்டர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இல்லை. அப்போ ஏதாவது ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 10 or 100 வரணும். 10 வரணும்னா கண்டிப்பாக வராது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே 50 இருக்குது. அப்போ வேறு அடுத்தது 100 வரணும். 50 ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் 100 வரும். அப்படின்னா 2 மல்டிப்ளை பண்ணும்போது 50 2s are 100. அப்போ இங்கேயும் 2 தான். அப்போ 1 2 is 2. ஓகே. ஸோ இது இல்லைன்னா முன்னாடி நமக்கு 0 போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே 2 0 இருக்குது. இப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா? 1 2னா 0.02. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சுது. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் 1.8 1 2 3 4 நாலு சம் பார்த்தாச்சு. அடுத்ததான் 5th ஃப்ராக்ஷன். அந்த ஃப்ராக்ஷன் என்ன டைப்பில் இருக்குன்னா மிக்சடு ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணணும்னா இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எப்படி பண்ணுவோம்? ஹோல் நம்பர் இன்ட் டினாமினேட்டர் ப்ளஸ் நியூமரேட்டர், ஹோல் நம்பர் இன்ட் டினாமினேட்டர் ப்ளஸ் நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். ஸோ 3 5s are 15, 15 + 1 16 டிவைடட் பை 5. ஓகே. ஸோ 3 1/5ங்கிறது எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா 16/5 கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த 16/5 தான் நம்ம என்ன பண்ணணும், டெசிமல் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். அப்போ கீழே மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இல்லை, ஏதாவது ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். 2 மல்டிப்ளை பண்ணால் 5 2s are 10 கிடச்சிரும். இங்கேயும் 2 மல்டிப்ளை பண்ணால் 16 2s are 32. அப்போ 32 டிவைடட் பை 10னா 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறப்ப இந்த இடத்துல வச்சா போதும். ஸோ த ஆன்சர் இஸ் 3.2. எதுக்கு? 16/5க்கு. க்வெஸ்சன் என்ன? 3 1/5. ஸோ 3 1/5 இஸ் ஈக்குவல் டு 3.2. இதுதான் டெசிமல் ஃபார்ம். ஓகே. ஸோ கன்வர்ஷன் ஆஃப் டெசி ஃப்ராக்ஷன் டு டெசிமல், ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத எப்படி டெசிமல் நம்பருக்கு மாற்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கிளாஸில் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் 1.7 அண்ட் 1.8, அதில் ஒரு 2 சம், இதில் ஒரு 5 சம், மொத்தம் 7 சம் பார்த்துருப்போம்.
உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருக்கும். எப்படி ஒரு ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா அது டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் 7th ஸ்டாண்டர்டுக்கு எல்லா லெசனுமே ஃபுல்லாக அப்லோட் ஆகும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ, பை பை.